பேர் சுப்னா, இடம் இரவி புத்தந்துறை. அவரின் வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஏசப்பாவுக்கு நன்றி. ஜூலை மாதம் ஏசப்பா வாக்கு தத்தங்களோடு கடந்து வந்தாங்க. நம்மை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்போம், நீ அறியாததும் பெரியனவும் மறைந்தனுமாய்ட்டு உனக்கு அறிவிப்போம். அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நான் சொல்லி ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் என்னென்ன மறைந்திருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தணும். அதன்படி ஏசப்பா ஒவ்வொரு நாள்லேயும் ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. எனக்கு 2017 ஒரு தைராய்டு ஆப்ரேஷன் நடந்தது சென்னையில். அப்போ அவங்க எனக்கு அந்த தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அந்த கட்டியை செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது கேன்சர் கட்டி இல்லை, நார்மல் தைராய்டு கட்டி தான். நீங்கள் இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக இந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிக்கணுமோ அப்போவே நீங்கள் இந்த கட்டியை நீங்கள் எடுத்து மாற்றணும், இல்லை அப்படின்னா இதில் கேன்சர் வர்றதுக்கு அநேக இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நாளில் என் கணவர் வெளிநாட்டில் இருந்ததுனால இல்லை ஒரு மாதம் கழியட்டும் அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று மாற்றங்கள் நடந்தால் நாங்கள் பொறுப்பு அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி ஏசப்பா அந்த நாளில் சென்னையிலே சீக்கிரமாகவே எனக்கு ஆப்ரேஷன் நடத்தி முடிக்க வெற்றிகரமாக நடத்துகிறாங்க. ஏசப்பா கூடவே இருந்தாங்க, அதற்கு கூட நன்றி. இந்த மாதம் அந்த ஜூலை மாதம் வாக்கு தத்ததை பெற்றுட்டு சும்மா இருக்கும்போது சரி ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாமே அப்படின்னு, அப்போவே அதை டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வருஷத்தில் ஒருக்கா இதை செக் பண்ணணும், டெய்லி காலையில் ஒரு மாத்திரை தருவாங்க, மாத்திரை அந்த மாத்திரை எங்கே சாப்பிடணும்னு சொன்னாங்க. நான் இந்த ஊரில் வந்ததுக்கப்புறம் 2 வருஷமாக அந்த மாத்திரையை சாப்பிடலை, வேண்டாம் இது எதுக்கு அப்படின்னு விட்டேன். அப்புறமா கொஞ்ச நாளில் எனக்கு சரி நமக்கு போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுவோம், இப்போ என்ன தான் தைராய்டோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். செக் பண்ணும்போது அவங்க எனக்கு நார்மலாக ஒரு ஆளுக்கு தைராய்டு எவ்வளோ இருக்குன்னா 2 லிருந்து 4.2 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் எனக்கு தைராய்டு செக் பண்ணும்போது அதுக்கு ரிசல்ட் வந்தது 86.75. அப்போ டாக்டர் என்னைய பார்த்துட்டு சொன்னாங்க, இவ்வளவு தைராய்டு 86.75, இது வரைக்கும் நாங்கள் இவ்வளவு ஜாஸ்தியாக தைராய்டு இருந்தவங்க நாங்கள் பார்த்தது இல்லை. இப்படி நாங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் நார்மலாக நடக்கவோ இல்லை ஒரு பெண்களுக்குரிய ஒரு சில நோய்களும் எல்லாமே உண்டாகும், அதுக்கப்புறம் எப்படி நடக்கவும் முடியாது, கை கால் முடக்கம் உண்டாகும், உங்களால் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு எதுவுமே இல்லை, நான் சும்மா தான் செக் பண்ண வந்தேன் அப்படின்ட்டு சொன்னேன். திடீர்னு சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஸ்கேன் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்கள் 2017 அந்த பண்ண ஆப்ரேஷனில் கொஞ்சம் கட்டி பேலன்ஸ் இருக்குது, அது நீங்கள் உடனே நீங்கள் அதை எடுத்து மாற்றணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறமா நான் இறைவாக்கினிட்ட நடந்தது யாவையும் சொன்னேன். அப்போ இறைவாக்கின்னு சொன்னாங்க, பயப்படாத, நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறா, இம்மட்டு காத்த எபினேஸ் நம் கூடவே இருக்கிறா, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உனக்கு எந்த ஆப்ரேஷனும் இல்லாதபடி நடத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு மாதம் கழித்து நீங்கள் வாங்க, உங்களுக்கு அந்த தைராய்டு கட்டி நமக்கு இருக்கிறத இருக்க வேண்டாம், எப்போவுமே ஒரு கட்டின்னு சொல்லக்கூடியதை உடம்புல இருக்கக்கூடாது, நமக்கு எடுத்து மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய சொத்து, உலகத்துக்குரிய அநேக செல்வங்களை ஏசப்பா வாழ்க்கையில் தந்தாங்க, அதற்கு நன்றி. இன்னும் மேலான ஒரு பெரிய சொத்து ஏசப்பா வாழ்க்கையில் என்ன தந்தாருன்னா, இந்த ஒரு பிரேயர் சென்டரையும் எனக்காக ஒரு துன்பங்கள் துயரங்கள் அப்படி சொல்லும்போது ஏசப்பாக்க பாதத்தில் ராப்பகலாக நின்று ஜெபிக்கிற ஒரு இறைவாக்கினரையும் உடன் ஊழியர்களையும் ஏசப்பா தந்திருக்காங்க. அந்த சொன்ன ஒவ்வொரு நாளிலிருந்தும் ஊழியர்களும் இறைவாக்கின ஏசப்பட பரிந்துரையின்படி நான் இப்போ போன வாரம் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன். அப்போ தைராய்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தைராய்டு செக் பண்ணும்போது 86.75 இருந்தது, இப்போ செக் பண்ணும்போது 8% ஆண்டவர் மாற்றி தந்தாங்க, அதற்கு ஏசப்பாவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணப்போ சொன்னாங்க, இது நார்மல் கட்டி தான், இந்த கட்டி இருக்கனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது உங்களுக்கு பின்ன வருஷத்தில் ஒருக்கா சும்மா வேணால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை இதுக்கு ஏதாவது மாத்திரைகள் சாப்பிடணுமா அப்படி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் ரிப்போர்ட் வந்திருக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்ட்டு வந்திருக்கு, இதுக்கு நீங்கள் மாத்திரை கூட எடுக்க வேண்டாம் அப்படி சொன்னாங்க.
இப்படி காட்டுற அன்புக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியல. ஒவ்வொரு நாளும் இயேசப்பா வாழ்க்கையிலிருந்து அவர் அன்பு காட்டுற விதங்களை வியக்க வைக்கிறார். இந்த வியக்க வைக்கிற நிலைக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆயினும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக இயேசப்பா நடத்திட்டு வராங்க. அதற்கு இயேசப்பாவுக்கு நன்றி. அதுக்கு பிறகு எனக்கு ஜலதோஷம் வரும். ஜலதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடூரமாக இருக்கும். என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும், 12 ஆண்டுகளுக்கு மேலாக கூடிய ஜலதோஷம். நான் ஒரு டீச்சர், என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது. எனக்கு அந்த சாக் பீஸுக்குனாலே ரொம்ப அலர்ஜியாக இருக்கும். காலையில் குளிக்க முடியாது, குளித்தேன்னா உடனே அலர்ஜி வரும். என்னால் ஒரு தனுப்பான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடவோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டத்தை எடுத்து என்னால் அதை கழுகவோ எதுவுமே முடியாது. மழை பெஞ்சாலே அலர்ஜி வரும். என்னை சார்ந்திருக்கவங்க சொல்லுவாங்க, 365 நாளும் இந்த நோயோடு இருக்கேன், என்னால் தாங்கவே முடியாது. ஆராதனைக்கு வரும்போதும் எனக்கு அநேக நாள் அந்த ஜலதோஷத்தோட இருக்குவேன். அப்படி தும்மி தும்மி எல்லாருமே கர்ச்சீப் யூஸ் பண்ணுவாங்க. நான் கர்ச்சீப்பே யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா பெரிய டவல் தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருந்துச்சுன்னா பெரிய நல்ல திக்கான டவல் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு ஆண்டில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. ஆயினும் ஆண்டவர் இந்த நாளிலேயே எந்த ஒரு மருந்து இல்லாமல் பிடி இயேசப்பா ஒரு பரிபூரண விடுதலை தந்தாங்க. இப்போ நான் யோசிக்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி இந்த 12 ஆண்டும் நான் எப்படி நடந்து வந்தேன், எப்படி இந்த நோயை வச்சு நான் நடந்து வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணவோ இல்லை நான் ஒரு திருமணத்துக்கு போகிறேன் இல்லை இன்றைக்கி நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன் அப்படியா இருந்துச்சுன்னா எனக்கு பேக்கில் எப்போவுமே ஒரு மாத்திரை இருக்கும். என்ன மாத்திரைனா ஜலதோஷத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாத்திரை இருக்கும். அதை நான் போட்டுட்டு தான் நான் போவேன். ஒரு முக்கியமான இடத்துல நான் நார்மலாக இருக்கேன்னா அந்த மாத்திரை இல்லாமலே என்னால் இருக்க முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்டதிலிருந்து இயேசப்பா இடத்து மாற்றினாங்க. அதற்கு கோடி நன்றி. இயேசப்பாவுக்கு அன்புக்கு நன்றி, அவருடைய இரக்கத்துக்கு நன்றி. ஆண்டவர் இவ்வளவு அன்பு செய்த கிருபைகளுக்கு நன்றி. அது மட்டும் அல்ல, வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், துன்பங்கள், பாடுகள், எல்லா பிரயாசங்கள் சூழ்ந்து வர நேரையில் என் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வந்து இப்போ வந்து ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் பதில் தந்து நான் கூடவே இருக்கிறேன், அவர் கூடவே இருக்கிறத என் ஆண்டவர் உணர வேண்டிய அளவில் அற்புதம் செஞ்சுட்டு வராங்க. அடியனே அடியுடைய கணவன் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் யாவை ஆண்டவர் நிர்மூலம் பண்ணி பிள்ளைகளை இயேசப்பா பாதுகாத்து வாராங்க. இந்த மெயினாக யாருக்கு நன்றி சொன்ன இறைவாக்கினருக்கும் உடன் ஊழியர்களுக்கும் நன்றி சொல்லி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன்.